காக்கா ராதாகிருஷ்ணன் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னு சொன்னால், அந்த வில்லத்தனமான மனிதன் மட்டும் இல்லைன்னா, சிவாஜியினுடைய மேன்மையும் கமல்ஹாசனுடைய மேன்மை நடிப்பும் வெளிவந்திருக்காது. மிக சிறப்பாக காக்கா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நடித்தார் சார் அப்படின்னா, என்னது காக்கா ராதாகிருஷ்ணன் இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்னு. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் ஒயர் சினிமா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற எல்லாருக்கும் இதை பாருங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது மூலமாக நம்முடைய தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பாக இருக்கும். இப்போ நேரடியாக வந்துடுறேன். இன்றைக்கு நாம் பேசப்போகிற ஒரு முக்கியமான ஒரு திரை நட்சத்திரம் காக்கா ராதாகிருஷ்ணன். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இருக்கும். ஏன்னா தேவர் மகனில் சிவாஜிக்கு தம்பியாக நடித்தவர். கையை இப்படியே வச்சுக்கிட்டு, குரூரத்தை மனசில் வச்சுக்கிட்டு மிகச்சிறப்பாக நடித்தவர் தான் காக்கா ராதாகிருஷ்ணன். எங்களுடைய இயக்குனர் பரதன் அவர்கள் சொல்லுவாங்க, காக்கா ராதாகிருஷ்ணன் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னு சொன்னால், அந்த வில்லத்தனமான மனிதன் மட்டும் இல்லைன்னா, சிவாஜியினுடைய மேன்மையும் கமல்ஹாசனுடைய மேன்மை நடிப்பும் வெளிவந்திருக்காது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஏன்னா நான் காக்கா ராதாகிருஷ்ணனும் நாசரும் ரெண்டு பேருடைய அந்த வில்லத்தனமான எண்ணங்கள் தான் அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தியதற்கு காரணம். எப்பயுமே ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு ஒரு பெரிய மரியாதையும் ஜனங்க மத்தியில் பேரும் வரணும்னு சொன்னால், அவருக்கு இணையாக எதிர்க்கிற ஒரு வில்லத்தனமான குணாதிசயம் கொண்ட நடிகர்கள் இருக்கணும். அப்படித்தான் மிகச்சிறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் சிறந்த வில்லன்கள் வச்சுருந்தார். நம்பியார், அசோகன், பி எஸ் வீரப்பா அப்படின்னு வச்சுருந்தார். அந்த தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காக்கா ராதாகிருஷ்ணனுடைய வெற்றிக்கு, அதாவது தேவர் மகனுடைய வெற்றிக்கு காக்கா ராதாகிருஷ்ணனும் ஒரு காரணம். 1940 டிவி ராதாகிருஷ்ணன்ற பேரில் சின்ன வயசுலேயே அவர் 10 நடிக்க வந்துட்டார். பாய்ஸ் கம்பெனி நடிக்க வந்துட்டார். இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கணேசனுடைய சிறு வயது நண்பர்னு அப்படி சொல்லலாம். சிவாஜி கணேசனே மேடை நாடகங்களில் இவர் தான் அறிமுகப்படுத்தினார் என்கிற செய்தியும் உண்டு. அவர் தான் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன். அவருடைய ஊர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல். ஆனால் சங்கிலியாண்டபுரத்தில் தான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஏன் அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு ரயில்வேயில் வேலை, ரயில்வேயில் ஓட்டுற வேலை, இன்ஜின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஓட்டுற வேலை. அதனால் அந்த சங்கிலியாண்டபுரத்துக்கு வந்தாங்க. இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் தான் பிள்ளைகள். ஆனால் துரதிருஷ்டம், இவர் அஞ்சு வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. குடும்ப கஷ்டத்தில் கஷ்டப்படுது. இவரை படிக்க வைக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அண்ணன் மட்டும் படித்து மறுபடியும் அப்பா இறந்துட்டார்னா அந்த வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் இல்லையா. அவர் வந்து ரயில் ஓட்டுறதுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் குடும்பம் மேலே வருது. அதுக்கு பிற்பாடு தான் இவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடக கம்பெனியில் சேர்ந்து மேலே வர்றதுக்கான காரணம் இருந்தது. இந்த காக்கா ராதாகிருஷ்ணனுடைய அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா. நான் இப்போ சொல்கிறேன். மங்கையர்க்கரசின்னு ஒரு படம், அதில் நம்ம என்எஸ் கிருஷ்ணனுடைய மனைவி டிஏ மதுரம், இவங்க அம்மா காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்க. புள்ளை தான் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன். அவங்க ஒரு தடவை, ஏன்டா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க, வேலைக்கு போ அப்படின்னு சொன்னால், எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்னு ஏற்று கேட்க அம்மா சொல்கிறாங்க, டேய் எப்படியாவது காக்கா பிடிச்சாலாவது போய் வேலைக்கு சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காக்கா ராதாகிருஷ்ணன் அம்மா பேச்சை தட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, காக்கா பிடிச்சி மேலே எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு காக்கா பிடிச்சி அதை கையில் எடுத்துக்கிட்டு போய் அரசாங்கத்தில் போயிட்டு வேலை போய் கேட்குறாரு. வேலை யாராக கொடுப்பாங்களா? காக்காவை பிடிச்சி வேலைக்கு போடானா இந்த காக்காவை பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி தான் ராதாகிருஷ்ணன் காக்காவை பிடிச்சி போய் வேலை கேட்குறாரு. ஆனால் வேலை கிடைக்கல. திருப்பி போய் அம்மா கிட்டே நிற்கிறாரு. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து காக்கா பிடிச்சி வேலை கேட்டேன், கொடுக்கல. அப்படியா? ஏண்டா சிபாரிசு பண்ணி காக்கா வேலை பிடிச்சா கிடைக்கல உனக்கு அப்படின்னு? இல்லைம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க காக்காவை பிடிச்சிட்டு போய் வேலை கேளுன்னு. இந்த காக்கா தான் பிடிச்சிட்டு போனேன் அப்படின்னு அந்த காக்காவை காக்கிறாங்க. அம்மா தலையில் அடிச்சுக்கிறாங்க, இப்படி ஒரு பிள்ளையாடா நான் பெற்றிருப்பேன். காக்கா பிடிக்கிறதுனா யாரையாவது பிடிச்சி தன்னை என் முன்னை பற்றி சொல்லி ஒரு வேலைக்கு போடான்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்ல போய் இந்த படக்காட்சி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு.
வீட்டுக்கு வீடு பேசுவாங்க. காக்கா பிடிச்சி போகிறேன்னு சொன்னால் பாடுறான், நிஜ காக்காவை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அந்த காக்கா வேடத்தை அந்த காட்சியை நடித்ததன் மூலமாக அண்ணிலிருந்து காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வந்தது. இந்த காக்கான்ற பேரையே என்எஸ் கிருஷ்ணன் தான் பேர் வைக்கிறார். அப்புறம் என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் வச்சு பேர் வைக்கணும் அப்படின்னா ராதாகிருஷ்ணனுக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் பேர் சொன்னார். அப்போ வந்து புளிமூட்டை ராமசாமின்னு ஒருத்திருந்தார், ராமசாமின்னு நல்ல நடிகர், அவர் நல்ல திடுகாத்திரமாக இருப்பார், அவருக்கு புளிமூட்டை ராமசாமி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் வைக்கிறது என்எஸ் கிருஷ்ணனுடைய பழக்கம். ஆக என்எஸ் கிருஷ்ணன் காக்கா ராதாகிருஷ்ணன் பேரை சொல்ல அன்றிலிருந்து இவர் மிகச்சிறந்த நடிகராக காக்கா ராதாகிருஷ்ணனாக அறியப்படுகிறார். இவர் முதல்ல நடித்த படம்னு சொன்னாக்க உத்தமபுத்திரன். உத்தமபுத்திரன்னு சொன்னதும் உடனே வந்து ரெண்டு வேஷம் கட்டின சிவாஜி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது வந்து 1958 வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி 1940 உத்தமபுத்திரன் ஒரு கதை வந்தது. அந்த கதையில் இவர் என்எஸ் கிருஷ்ணனோட சேர்ந்து இவர் நடிச்சிருக்கார். அது பழைய கதை, பழைய நடிப்பு. அது சரியாக போகாததுனால திருப்பி வந்து ஒரு 18 வருஷம் கழித்து உத்தமபுத்திரன் சொல்லி சிவாஜி வச்சு நடித்து மிக பிரமாதமாக பேர் ஏற்பட்டது. இந்த உத்தமபுத்திர கதை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? இந்த உத்தமபுத்திரன் கதை வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கதை, அலெக்சாந்தர் துமான் சொல்லிட்டு எழுதப்பட்ட அந்த கதையை த மேன் இன் த அயன் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு நாவல், அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த உத்தமபுத்திரன். இந்த உத்தமபுத்திரன் மறுபடியும் தழுவி எடுக்கப்பட்டது தான் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்த அந்த உத்தமபுத்திரன். அந்த உத்தமபுத்திரனில் என்எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம், காளியன் ரத்னம் போன்றவர்கள்லாம் நடித்து புகழ்பெற்று வெளிவந்த படம். அந்த படத்துக்கு வந்து மிகச்சிறந்த இயக்கம் யாருன்னு சொன்னால் டி என் சுந்தரம். இந்த டி என் சுந்தரம் யாருன்னு சொன்னால் அந்த காலத்தில் நிறைய படங்கள் டி என் சுந்தரம் தான். இப்போ தானே இப்போ மெட்ராஸில் நிறைய தேட்டர்களில் வந்திருக்கு, ஸ்டுடியோலாம் வந்திருக்கு. அப்போது சேலம் தான் மிகப்பெரிய இடம், சினிமாக்குன்னா சேலம் தான். அங்கே மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு இருந்தது. அங்கே தான் டிஎன் அந்த சுந்தரம் அவர்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் தான் பல படங்களை இயக்கினாங்க. இன்னும் சொல்லப்போனால் மாடர்ன் தியேட்டர்ஸில் உருவாகி வந்தவர் தான் கண்ணதாசன் கூட. கண்ணதாசன் முதல்ல போயிட்டு பாட்டு எழுத போனபோது, இல்லை முடியாது, நிறைய பேர் இருக்காங்க, முதல்ல வசனம் எழுது அப்படின்னு சொல்ல போய் வசனம் தானே சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் இவருக்கு வந்து எழுத தெரியாது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேராக போய் மாடர்ன் தியேட்டர்ஸு சுந்தரம் ஐயா வந்து வந்திருக்கேன், ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி அவர் பேரை சொல்லி ஒருத்தர் இடம் கொடுக்க, அவர்கிட்டயே கொஞ்சம் ஒரு கொயர் நோட்டும் வாங்கினோம், ஒரு பேனாவும் வாங்கிட்டு வாங்க, குடிக்க கொஞ்சம் காஃபியும் வேணும் அப்படின்னு சொல்லி உடனே மாடர்ன் தியேட்டர்ஸ் பேரை சொன்னதும் பயந்து போய் வாங்கினது கொடுக்க, அதை எழுதி மறுநாள் காலையில் எடுத்து கொண்டு போய் டிஎன் சுந்தரத்துக்கு கொடுக்க, மிக பிரமாதமாக வசனம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வேலை கிடைக்குமானாரு. வேலை கிடைக்கும், ஆனால் நீ வசனத்துக்காக இல்லை, மறுபடியும் பாட்டுக்காக அப்படின்னு சொல்லி அங்கே பாடல் எழுத ஆரம்பித்த கதை தான் அந்த டிஎன் சுந்தரம் கண்ணதாசனை உருவாக்கியது. இப்படி தான் டிஎன் சுந்தரம் வந்து பல பேரை உருவாக்குனாங்க. எல்லாரும் படையெடுத்து சேலத்துக்கு தான் இப்போ போனாங்க, மாடத்திட்டு தான் போனாங்க. ஜெய்சங்கர் வார வாரம் வெள்ளிக்கிழமை கதாநாயகன் பேர்லாம் வந்து அங்கே நடித்து தான் வெளிவந்தது. எனவே அந்த இயக்குனர் இயக்கி வெளிவந்த படம் தான் உத்தம புத்திரன். ஏன் அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து கமலஹாசன் தான் மறுபடியும் அறிமுகப்படுத்தினார் எல்லாரும் சொல்கிறாங்க தெரியுமா? அதை அறிமுகப்படுத்துக்கு காரணமாக இருந்ததே நான் தான், சாட்சாத் நான் தான். அந்த காலத்தில் காக்கா ராதாகிருஷ்ணன் பெரிய பேர் வாங்கினார், மனோகரா, நல்ல தம்பி, ரங்கோன் ராதா அப்படின்னு நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு வந்தவர். ஆனால் இடையில் பார்த்திங்கன்னா பல வருடங்களில் நடிக்காமலே இருந்திருக்கிறார். அப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் குணா திரைப்படத்தில் கமல் சாரோட வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நான் நேற்றிரவு ஒரு புதிரியில் ஒரு நாடகத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நாடகம் அப்படின்னு கேட்டேன். கடல் புறத்தில் ஒரு வண்ண நிலவன் எழுதினேன் அந்த கதையை நான் படித்தேன் அப்படின்னு தான். அப்படியே கடல் சார்ந்து எழுதப்பட்ட அந்த புதுகில் வந்த அந்த நாடகம் மிகச்சிறப்பாக காக்கா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நடித்தார் சார் அப்படின்னா. என்னது, காக்கா ராதாகிருஷ்ணன் இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்னாரு. என்ன சார் ரொம்ப இருக்குது, நேற்று தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும், ஐயோ நான் எப்படியாவது அவர் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னதும், சரி சார் நான் பார்த்துடலாம் சார்னு சொல்கிறேன் சொல்லிட்டு நான் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை யாரா இயக்குனாங்கன்னு சொன்னால் என்னோட தாய் வாரதையில் பணியாற்றிய பிரபு தான் அந்த தொலைக்காட்சி தொடரை இயக்குனார்னு தெரிய வந்தது. அவர்கிட்ட கேட்டதும் உடனே சொன்னார், என்னடா நீ பைத்தியகார்த்தனமாக இருக்க, உன்னுடைய நீ நடத்துகிற மையம் என்ற பத்திரிகைக்கு நடத்துகிற அட்டப்படம் அடித்து கொடுக்குறவர் தான் காக்கா ராதாகிருஷ்ணன் பையன் தான்டா உனக்கு அடித்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ராஜாவா,
எனக்கு அந்த காலத்தில் வந்து அட்டைப்படம் அடித்து கொடுக்குறது வந்து ராஜான்ட்டு. அவர் தான் காக்காரன் பையன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னதும் நேராக டி நகருக்கு கூட்டின்னு வந்துட்டார். அங்கே என்எஸ் கிருஷ்ணனுடைய சிலைக்கு அருகாமையில் இளையராஜாவுடைய பக்கத்து தெரு, அங்கே போய் பார்த்தா காக்கா ராதாகிருஷ்ணன் உட்காந்துருக்கார். மிகச்சிறப்பாக கொண்டு பேசுகிறாரு. பேசணும்னு பார்த்திங்கன்னா அப்படி பேச்சு, வயசாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படி பேசுகிறாரு. பகுத்தறிவு கொள்கையில் மிக 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 பற்று கொண்டவன். அன்றைக்கி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. நானும் அந்த முற்போக்கு கொள்கையில் பற்று கொண்டவன் சொன்னதும் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. மறுநாள் வந்து அவரை அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வர்றேன். அவ்வளவு சந்தோஷம். கமல்ஹாசன் அவரும் இப்போ பழைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக குணா திரைப்படத்தில் ஒரு மருத்துவரை அறிமுகம் வரும். அந்த படத்தில் நடிக்க வச்சோம். அதில் குணா படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கை, நம்ம வரலட்சுமின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா அப்பாவை நான் கையெடுத்து கும்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களிலும் அம்மாவாக நடித்தவர். மிக அவங்க பாட்டு பாடுறதுக்கும் ரொம்ப திறமை வாய்ந்தவர். அந்த நம்ம கண்ணதாசனுடைய அண்ணன் சீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் தொடர்புள்ளவர் தான் வரலட்சுமி அவர்கள். அவங்க பாடின பாட்டு வந்து மிக பிரசித்தமான ஒரு பாட்டு, உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கும். இந்த பச்சை குளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், இந்த பச்சை குளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை. கண்ணுக்கு முன்னாடியே அந்த வரலட்சுமி அம்மா எம்ஜிஆர் வந்து அந்த பாடின பாட்டு வரும். அது பின்னாடி எம்ஜிஆரையும் அந்த படத்தில் பாட்டு பாடுவார். அந்த அம்மா அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். கமலஹாசனுடைய அம்மாவாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் காக்கா ராதாகிருஷ்ணன் வரலட்சுமியும் எப்போ நேரம் கிடைச்சாலும் பிடிச்சாலும் அடித்து பிடிச்சிக்கிட்டு பழைய விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது நான் காக்கா ராதாகிருஷ்ணன் கேட்டேன், என்ன சார் குடும்பம் எப்படின்னு. நம்ம குடும்ப மாதிரிலாம் கிடையாது பார்ப்பலாம், வந்து நான் வேறு மாதிரி வாழ்ந்திருக்கேன். எப்படிங்க அண்ணன், யாராவது ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா சார்? நிறைய பேர் கட்டிருக்காங்க சார். கட்டியிருப்பாங்க தம்பி, அக்காவும் தங்கச்சியுமே யாராவது ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா? ஆமாம் சார், பண்ண மாட்டாங்க. அது நான் தான், அந்த புரட்சி செஞ்சவன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த குடும்ப கதையெல்லாம் பற்றி பேசினார். அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. அவ்வளோ ஒரு விளையாட்டுத்தனமான, ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஒரு நடிகர் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 16 பேர குழந்தைகள் வச்சு வாழ்ந்திருக்கார். 2 மனைவி, 16 பேர குழந்தைகள், ஒருபோதும் சண்டை இல்லாமல் தொடர்ச்சியாக இருந்தவர். பெரியாருடைய பக்தர், அதாவது பெரியாருடைய கொள்கையில் வசத்தெல்லாம் நான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அந்த கொள்கை மேலே பற்று கொண்டவர். நிறைய திராவிடர் கழக மேடைகளில் அந்த காலத்தில் பேசியவர். அதுக்கு பிற்பாடு தான் தொடர்ச்சியாக தேவர மகன், அதுக்கப்புறம் வந்து சி சுந்தர் படங்கள், நிறைய உன்னை தேடின ஒரு படம், அப்புறம் வந்து எம்பிபிஎஸ் சரண் இயக்கிய அந்த படம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரம் போர்டு தெரியும், அந்த ஒரு காயினை போட்டு ஜெயிக்கிறதுக்கு சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து அப்படி துடிச்சு போய் நிற்பாங்க. அப்படி பிரமாதமாக நடித்த அந்த அதுக்கு பிற்பாடு 20-30 படங்கள் பண்ணிட்டார். ஒரு பெரிய பிரேக்குக்கு முன்னாடி பெரிய படங்கள் அவர் யாரும் தெரியவே தெரியாது, காக்கா ராதாகிருஷ்ணன்ட்டு. ஆனால் கமலஹாசன் அவர்கள் குணா திரைப்படத்தில் அறிமுகப்படுத்த பிற்பாடு நிறைய ஒரு 30 கணக்கான படங்களில் நடித்து காக்கா ராதாகிருஷ்ணன் பேர் வாங்கினார் என்று சொன்னால், அவரோடு நான் சேர்ந்து பயணித்தது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய பேர் என்று தான் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லை, இவர் வந்து நாடக சபாவில் வந்தார். நான் நாடக சபான்னு எப்படின்னு சொன்னால், முதல்ல யதார்த்தம் பொன்னுசாமி அவர் வந்து ஒரு நாடக கம்பெனி வச்சுருந்தார். அந்த யதார்த்தன்ற பேரும் என்எஸ் கிருஷ்ணன் தான் பேர் வச்சுருக்கார். அதில் முதல்ல ஒரு நாடக கம்பெனியில் சின்ன பையனாக போய் வேடமிட்டு, அதுக்கு பிற்பாடு என்எஸ் கிருஷ்ணனுடைய அந்த நாடக சபாவிலும் சேர்ந்து வளர்ந்து வந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு பெரிய பெயர் கிடைத்தது என்று அவர் ஒரு படப்பிடிப்பினிடையே எனக்கு சொன்னது இங்கு நினைவுக்கு வருகிறது. காக்கா ராதாகிருஷ்ணன் என்பவர் என்எஸ் கிருஷ்ணன் காலத்தில் துவங்கி ஒரு 86 வருடம், இப்போது கடைசியாக வந்த சீசுந்தர் படங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக தன்னுடைய நடிப்பாற்றின் மூலமாக நிலைத்து நிற்கிறார் என்று சொன்னால், 100 தமிழ் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வைரம் காக்கா ராதாகிருஷ்ணன் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவாஜிக்கு இணையாக நடிப்பில் பேர் வாங்கின காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு கே ஷா கவர்னராக இருக்கும்போது திரைச்செல்வம் அப்படின்னு ஒரு மேடையில் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வேறு எந்த மாநில விருதோ அல்லது தேசிய விருதுகளை கிடைக்கல. ஆனால் தேவர் மகன்லேயே அவருக்கு மிகப்பெரிய விருது கிடைத்திருக்க வேண்டும். எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு விருது கிடைக்கல. ஆனாலும் பரவாயில்லை,
காக்கா ராதாகிருஷ்ணன் சிவாஜிக்கு இணையாக பேசப்பட்டவர் என்பதை நூறாண்டு கால தமிழ் சினிமா படைப்பாளர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அது போன்றவர்களுக்கு இன்றைய இருக்கிற அந்த தமிழ் சினிமா உலகமாவது மீண்டும் அவர் நினைவுபடுத்தி போற்றி காப்பாற்ற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவருடைய வாரிசாக ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இப்போது படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிக்கிறாங்க, அவராவது காக்கா ராதாகிருஷ்ணன் பெயரை சொல்வதற்கு இருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் அதுபோன்ற மூத்த திரைப்பட கலைஞர்களை தமிழ் திரையுலகம் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகவும் உங்கள் கருத்தாகவும் உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.